அன்புக்குரிய கருத்தரங்க தலைவர் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற நண்பர்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகன் பிருந்தா சாரதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் அவருடைய ரெண்டு கவிதையை நான் மிட்டமைச்சிருக்கேன், பாடி காமிக்கிறேன். சின்ன கவிதை தான், கரிசனம்னு ஒரு கவிதை. உடைந்ததென்று நான் நினைத்தேன், உரிமையோடு நீ ஒட்ட வைத்தாய். கலைந்ததென்று நான் மருகி நின்றேன், உன் கரிசனத்தால் நீ மழை கொடுத்தாய். சிதைந்த வீட்டை சீர்திருத்தி சிறுகூடொன்றை செய்து விட்டாய். புதைந்த விதை நான் முளைத்து விட்டேன், பூக்கும் பூக்களால் நன்றி சொல்வேன். இதுதான் அந்த கவிதை. உடைந்ததென்று நான் நினைத்தேன், உரிமையோடு நீ ஒட்ட வைத்தாய். உடைந்ததென்று நான் நினைத்தேன், உரிமையோடு நீ ஒட்ட வைத்தாய். கலைந்ததென்று நான் மருகி நின்றேன், கலைந்ததென்று நான் மருகி நின்றேன், உன் கரிசனத்தால் நீ மழை கொடுத்தாய். கலைந்ததென்று நான் மருகி நின்றேன், உன் கரிசனத்தால் நீ மழை கொடுத்தாய். சிதைந்த வீட்டை சீர்திருத்தி சிதைந்த வீட்டை சீர்திருத்தி சிறு கூடொன்றை செய்து விட்டாய். புதைந்த விதை நான் முளைத்து விட்டேன், புதைந்த விதை நான் முளைத்து விட்டேன், பூக்கும் பூக்களால் நன்றி சொல்வேன். அடுத்த கவிதை சமன் அப்படின்னு ஒரு கவிதை. யாரிடமும் சொல்லவில்லை நான், தொலைத்த ஒன்றை பற்றியும் கண்டெடுத்த ஒன்றை பற்றியும். காணாமல் போனதும் கண்டெடுத்ததும் வேறு வேறுதான் என்றாலும், ஒன்றின் இழப்பை மற்றொன்றால் ஈடுகட்டி நகர்கின்றன நாட்கள். யாரிடமும் சொல்லவில்லை நான், யாரிடமும் சொல்லவில்லை நான், தொலைத்த ஒன்றை பற்றியும் கண்டெடுத்த ஒன்றை பற்றியும். காணாமல் போனதும் கண்டெடுத்ததும், காணாமல் போனதும் கண்டெடுத்ததும் வேறு வேறுதான் என்றாலும், ஒன்றின் இழப்பை மற்றொன்றால் ஈடுகட்டி நகர்கின்றன நாட்கள், நகர்கின்றன நாட்கள், நகர்கின்றன நாட்கள். இப்போ 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு டைம் இருக்குமா? எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கவங்க பிருந்தா சாரதியோட கவிதைகளை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. நான் அவரோட நண்பருங்கிற முறையில் அவரை பற்றி சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். இவரோட கவிதையை பற்றி ஏற்கனவே நான் ஒரு முன்னுரை எழுதிட்டதுனால அவரை பற்றி பேசினா சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். இவரை பற்றி பேசினா ஒன்று நான் பேசணும், இல்லை லிங்குசாமி பேசணும். லிங்குசாமி இன்றைக்கி வரலை, அதனால் அவர் நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் அவரோட ஒன்றா படித்தவங்க. பிருந்தா சாரதியும் நானும் 80களின் துவக்கத்தில் ஒரே காலேஜில் படித்தோம். அது வந்து கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி. நம் சீனிவாசன் சொன்ன மாதிரி அவர் அங்கே தமிழ் படித்தார், ஆனால் அவர் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீனியர். பிருந்தா ஃபிசிக்ஸ் படித்தார், நான் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பிருந்தா என்னை விட 2 வயசு இளையவர், இருந்தாலும் எனக்கு முன்னாடியே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டார்.
இவர் கவிதைகள் எழுதுறத பார்த்து தான் நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். முத முதல்ல நான் இவரை வந்து கல்லூரிகளுக்கு இடையே நடக்கிற ஒரு கலை போட்டிக்கு போகிறது சம்மந்தமாக தான் சந்தித்தேன். நான் அப்போ காலேஜோட நுண்கலைக்கழக செயலாளராக இருந்தேன். போட்டிக்கு போகிறவங்க என்னை சந்தித்து பேரை பதிவு பண்ணிக்கணுங்கிறது ஒரு முறை. அவங்க டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் இளங்கோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நுண்கலைக்கழக தலைவர். அவர் என்கிட்ட வந்து, பிருந்தா சாரதின்னு எங்கள் பையன் ஒருத்தன் இருக்கான், நல்ல கவிதை எழுதுவான், அவனை வந்து உன்னை பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், கொஞ்சம் கராராக பேசுவான், பார்த்து அழைச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் அந்த நுண்கலைக்கழக ரூமில் இருந்தேன். இவர் வந்தார். நீங்கள் தான் சுப்பிரமணியனா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, என் பேரும் சுப்பிரமணியன் தான். கவிதை போட்டிக்கு திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜுக்கு போகிறது சம்மந்தமாக உங்களை ப்ரொஃபஸர் இளங்க பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிடுக்காக நின்னார். கொஞ்சம் நேரம் இருங்க, பேர் வகுப்பு பிரிவு இதெல்லாம் நான் குறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சீக்கிரம், எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னாரு. உன் வேலையை சீக்கிரம் செஞ்சு அனுப்பியா அப்படிங்கிற துணியா அவர் பேச்சிலையும் உடல் மொழியிலையும் இருந்துச்சு. நான் இளங்கோ சார் சொன்னதை நினச்சிக்கிட்டேன். இத்தனைக்கும் நான் அவருக்கு சீனியர். நான் அப்புறம் பவ்யமாக இருந்து எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு அவரை அனுப்பிச்சேன். அதுக்கு பிறகு நட்பு தொடர்ந்தது. நிறைய முறை சந்தித்தோம். வாசிப்பும் இலக்கிய ஆர்வமும் தான் எங்களை ஒன்றா சேர்த்துது. பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, பாலகுமாரன், சுஜாதா, வலம்புரிஜான், இப்படி தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். ஹையர் செகண்டரியில் துணை பாடத்தில் நான் ஏற்கனவே ஜெயகாந்தனோட நந்தவனத்தில் ஒரு ஆண்டிங்கிற கதையை படிச்சிருந்தாலும், பிருந்தா சாரதி தான் நான் ஜெயகாந்தனை முழுமையாக வாசிக்க காரணமாக இருந்தவர். அவர் அப்போ ஜெயகாந்தனோட தீவிர வாசகர். அவர்கிட்டேருந்து ஜெயகாந்தனோட புக்ஸு பலதை எடுத்துகிட்டு வந்து நான் வாசிச்சிருக்கேன். அந்த வாசிப்பு தான் கடைசியில் நான் ஜெயகாந்தனை பற்றி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு எனக்கு உத்வேகம் கொடுத்துச்சின்னு சொல்லலாம். படிக்கிறதுக்காகவும் படித்ததை பகிர்ந்துக்கிறதுக்காகவுமே நாங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டோம். ஜெயகாந்தன்லேருந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நகுலன், சுந்தர ராமசாமி, ஞானக்கூத்தன், இப்படி இவங்களோட படைப்புகளையும் அப்புறம் படிக்க ஆரம்பித்தோம். பிருந்தா சாரதியை ரொம்ப நுட்பமாக வாசிப்பார். எனக்கு அப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிக்கணும். காலேஜ் படிக்கிறப்ப அவர் கவியரங்க கவிதைகள்லாம் எழுதி ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். எதுகை மோனைகளோடு எழுதுறதுலையும் மேடைக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக எழுதுறதுலையும் அவருக்கு ஒரு அசாத்திய திறமை இருந்துச்சு. கல்லூரிகளுக்கு இடையே நடக்கிற கலை போட்டிகளில் நடிப்பு, பாட்டு, நாடகம்னு நான் பரிசு வாங்கும் போது இவர் கவிதைகளுக்காக பரிசு வாங்குவார். நம்ம நம் சீனிவாசன் பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசு வாங்குவார். பிருந்தா கவிதை படித்தா நிறைய பேர் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஒரு முறை கும்பகோணம் மகளிர் கல்லூரியில் ஒரு கவியரங்கம், இவர் கவிதை வாசிக்கிறார். அவருக்கு பிடித்தமான பொண்ணு அங்கே வரலை. அவர் கவிதை வாசிக்கிறாரு. மழை மேகங்கள் இங்கே திரண்டிருக்கின்றன, ஆனாலும் எங்கே என் வானவில்லை காணவில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே கைத்தட்டல். அவ்வளோ நல்ல கவிதையை வந்து ப்ரெசன்ட் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு, பிற்காலத்தில் நீங்கள் ஒரு கண்ணதாசனாக வருவீங்க, நான் உங்களுக்கு ஒரு ராம கண்ணப்பனாக இருப்பேன், அதாவது இவருக்கு உதவியாளராக இருப்பேன்னு சொன்னேன். இன்னொருத்தராக இருந்தால் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் அதை மறுக்கலை. சரி அப்படிங்கிற மாதிரி, உன்னை உதவியாளராக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மௌனமாக ஒரு சிரிப்பு சிரித்தார். எதுக்கு சொல்லனா, அப்போவே அவருக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. கவியரங்க கவிதைகள் எழுதுனதோடு நிற்காமல் கொஞ்ச காலத்தில் சீரியஸாகவும் எழுத ஆரம்பித்தார். அப்போ முக்கியமான இலக்கிய பத்திரிகைகளாக இருந்த காலச்சுவடு, கனையாழி, புதிய நம்பிக்கை, இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் அவர் கவிதைகள் பிரசுரமாச்சு. அவர் மேலே இருந்த மதிப்பு எனக்கு இன்னும் அதிகமாச்சு. பொதுவாக எல்லாரும் அவர்கிட்ட சுலபமாக அணுக முடியாது. ஏன்னா கராரான விமர்சனங்களை சொல்வார். விட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும் ஒரு பேச்சு. அவர்கிட்ட சாதாரணமாக பேசும்போது கூட நம்மளை விட ஒரு உயரமான நாக்காலியில் உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நினப்பை நமக்கு உண்டு பண்ணிவிடுவார். ஒரு நாள் வளர்ந்து வர ஒரு சக எழுத்தாளர் இவர்கிட்ட தான் கவிதையை காமிச்சு அபிப்பிராயம் கேட்குறார். கவிதையை படிச்சுட்டு இவர் சொன்னார், உனக்கு தான் கவிதை வரலையா, ஏன் அதை பிடிச்சி தொங்குற, உற்று அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கவிஞர் இவரை பார்க்கவே இல்லை. இன்னொரு தடவை ஒரு சின்ன எழுத்தாளர் இவர் சந்திக்க ஆசைப்படுறாருன்னு நான் இவர்கிட்ட சொன்னேன். அவர் பேரை கேட்டுட்டு சொல்கிறாரு, அந்த சின்ன எழுத்தாளர்கள்லாம் இப்போ சந்திக்கிறது இல்லையா, நம்ம லெவலுக்கு உள்ளவனா அல்லது அதுக்கு மேலே உள்ளவனை சந்தித்து தான் நம்ம உருப்பிட முடியும், நீ வேணால் சந்தித்து பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னார். கலை விமர்சகர் தேனுகாவுக்கு பிருந்தா மேலே ஒரு தனியான ஈர்ப்பும் பிரியமும் இருந்தது. இவர் கராராக பேசுகிறத, அபிப்பிராயங்கள் சொல்கிறத, விமர்சிக்கிறத அவர் ரசித்து சிரிப்பார். சில சமயம் குதூகலத்தில் கைதட்டி சிரிச்சிருக்கார். இவரோட சில கவிதைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட இன்னொரு நான், இன்னொரு நீ அப்படிங்கிற கவிதையை சிலாகிச்சு சொல்வார். அதை பற்றி மட்டுமே ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுத போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் எழுதலை. சரியான அபிப்பிராயம் கேட்கணும்னா அவர் தாங்க கரெக்டு. பொட்டில் அரைஞ்ச மாதிரி மனசில் பட்டதை சொல்லிடுறாரு. இந்த வளவள கொலகொலை ஆவாரமே அவர்கிட்ட கிடையாது. உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேச தெரியாத நல்ல மனுஷங்க அவர் அப்படின்னு பிருந்தாவை பற்றி தேனுகா சொல்லுவார்.
90களில் இயக்குனராக இருந்த ராபர்ட் ராசகர்கிட்ட உதவியாளராக இருந்த என்னுடைய நண்பர் விசாகனுங்கிறவர் இருந்தார். அப்போது அவங்க பண்ண படத்துக்கு ஒரு பாடல் எழுதி தாங்கன்னு என்னை கேட்டார். எனக்கு அதெல்லாம் வராதுன்னு நான் பிருந்தா சாரதிட்ட அழைச்சிட்டு போனேன். அவர் அருமையான ஒரு பாடல் எழுதி கொடுத்தார். அந்த பாடல் வரிகள் இப்போ எனக்கு நினைவில் இல்லை. இவர் ஏன் பாடல் ஆசிரியராக வரல அப்படின்னு எனக்கு சில சமயம் தோணும். கரிச்சான் குஞ்சு, எம்வி வெங்கட்ராம், தேனுகா இவங்கள மாதிரி உள்ள இலக்கியவாதிகள்கிட்ட என்ன மாதிரியே நெருங்கி பழகினவர் பிருந்தா. கும்பகோணத்து தெருக்கள், கோயில்கள், காந்தி பார்க், சாது சேஷியா நூலகம், ஜனரஞ்சினி ஹால், இப்படி பல இடங்களுக்கு நாங்கள் ஒன்றா போவோம். 80களில் வைகரை வீதிங்கிற ஒரு இலக்கிய அமைப்பு இருந்தது கும்பகோணத்தில். இவர் உருவாக அந்த அமைப்பு ஒரு முக்கியமான காரணம். அதில் சுபவீரபாண்டியன், தென்னிலவன், உமாச்சந்திரன், செந்தில்வேலு போன்ற நண்பர்கள் இவருக்கு நெருக்கமாக இருந்தாங்க. எம்வி வெங்கட்ராம் தன்னுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலான காதுகளுடைய கை பிரதியை இவர்கிட்ட தான் கொடுத்து படிக்க சொல்லி அபிப்பிராயம் கேட்டார். பிருந்தா அதை படிச்சுட்டு ஒரு வரியில் சொன்னார், அது படிக்கிறவனை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு நாவல் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த நாவலை படித்தாலும் அந்த அபிப்பிராயம் சரின்னு தோணும். கரிச்சான் குஞ்சுக்கிட்ட பிருந்தா தன்னுடைய கவிதைகள்லாம் கொடுத்து படிக்க கொடுப்பார். அவரும் அதை படிச்சுட்டு சின்சியராக அபிப்பிராயம் சொல்வார். ரொம்ப எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர் பிருந்தா. அவங்க அப்பா கும்பேஸ்வரங்கோயில் உள் பிரகாரத்தில் கடை வச்சுருந்தாங்க. இவர் காலேஜ் முடித்தப்புறம் அவங்க கடைக்கு பக்கத்தில் இந்த மார்க்கண்டேய புக் ஸ்டோரில் இவர் வேலைக்கு சேர்ந்தார். அந்த கடை வாசலே நின்று நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்ருப்போம். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குறைந்தபட்சம் வாரம் ரெண்டு முறையாவது நாங்கள் சந்திச்சுக்கிட்ட காலங்கள் இருந்தது. பேச்சு சுவாரஸ்யத்தில் எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும், அரை மணி நேரமாச்சு, நாளைக்கு பார்ப்போமா அப்படின்னு சட்டுன்னு புறப்பட்டு போயிடுவார். வேலை நாட்களில் அதிகம் பேச முடியலன்னு ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க வரலாமான்னு இவர்கிட்ட கேட்பேன். அந்த ஒரு நாள் தாயா ரொம்ப நேரம் எனக்கு படிக்க கிடைக்கிது, அது என் நேரம், அதுலேயும் தொந்தரவா, காலையில் வராத, மதியானம் சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக தூங்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வா அப்படின்னு சொல்லுவார். பிருந்தா சாரதியோட அந்த இடையறாத வாசிப்பு தான் அவரை உருவாக்கிட்டுருக்குன்னு சொல்லுவேன். அதனால தான் அவர் கவனம் அற்ப விஷயங்களில் போகாமல் இருந்தது. அவர் வீடு ரொம்ப சின்னது. ஆனால் அவரோட பீரோவில் துணிமணிகளை விட புத்தகங்கள் அதிகமாக இருக்கும். வருமானத்துக்கு கஷ்டப்படுற நேரத்தில் கூட விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்குவார். படிச்சுட்டு நண்பர்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லுவார். மறுபடி பார்க்கும்போது நீங்கள் படிச்சிங்களான்னு நம்மளை கேட்பார். படிக்கலைன்னா நமக்கே ஒரு குற்ற உணர்வு ஏற்படுற மாதிரி செஞ்சிருவார். இன்றைக்கி அவர் புகழ்பெற்ற வசனகர்த்தாவாக இருக்கிறதுக்கு அந்த படிப்பு தான் ஒரு காரணம். அப்புறம் எதாக இருந்தாலும் தர்க்கம் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமகிருஷ்ண விவேகானந்தர் இளைஞர் மன்றங்கிற ஒரு அமைப்பு நடத்துகிற கூட்டம் நேட்டிவ் ஸ்கூலில் நடக்கும். 6 to 8 அந்த கூட்டம். அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரே அதை நடத்துவார். அந்த கூட்டத்தில் நிறைய கேள்வி கேட்பார் பிருந்தா. அவர் ஒரு தடவை சொன்னார், அந்த தலைமை ஆசிரியர், ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் கேட்ட கேள்விகளை விட பிருந்தா சாரதி அதிகமாக கேட்குறாரு அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு கேள்விகளை தர்க்கங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ஒரு வாரம் அவர் அந்த கூட்டத்துக்கு வரலைன்னா எங்கே பிருந்தாவை காணணும்னு அந்த தலைமை ஆசிரியர் கேட்பார். கல்லூரி காலங்கள்லேயே அவர் எழுத ஆரம்பித்ததும் இலக்கிய கூட்டங்கள்லேயும் ஆன்மீக கூட்டங்கள்லேயும் இவர் எதிரும் புதிருமாக இருந்து பேசினதும் இவர் வசனங்களை கூர்மப்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் சொல்ல காரணம், வாசிப்பும் இலக்கிய கூட்டங்கள்லேயும் பிற கூட்டங்கள்லேயும் கருத்தரங்கத்துலேயும் கலந்துக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். படிக்கிற காலத்திலேயே வாசிப்பு பழக்கம் இல்லைன்னா பின்னாடி அது வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த பிரியத்தை அவருக்கு வார்த்தையில் சொல்ல தெரியாது, எல்லாம் செயல் தான். அதில் ஒரு நேர்த்தியும் அறுவசும் இருக்கும் அவருடைய கையெழுத்து மாதிரியே. முகஸ்துதியாக அவருக்கு பேச வராது. ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவார், இல்லை நல்லா இல்லாத ஒரு புடி பிடிச்சிடுவார். அவர் பேச்சில் ஒரு சன்னமான நகைச்சுவை இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பகோணம் சோலையப்பன் தெருவில் இருந்த பால்டே போல எங்களுக்கு பொதுவான நண்பர் ஆறுமுகங்கிறவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் சில முக்கியமான இலக்கிய புத்தகங்களை, இலக்கிய மேகசின்களை படிச்சுட்டு அதை எங்களோட பகிர்ந்துக்குவார். ஒரு தடவை அவர் சுந்தரராமசாமி கட்டுரைகளை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை விட்டு கொடுத்து, இது ரொம்ப முக்கியமான புஸ்தகம், இது வந்தது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறார். தெரியாதேன்னு சொன்னார். அதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, எப்படி தெரியும், நமக்கு தான் முட்டாள்களோடைய காலந்தள்ளனும் விதிச்சிருக்கே அப்படிங்கிறார். நான் தான் அவர் அங்கே அழைச்சிட்டு போயிருக்கேன், என்னை வச்சுக்கிட்டே இப்படி சொன்னார். எனக்கும் இவருக்கும் பொதுவான சில ஒற்றுமைகள் உண்டு. 2 பேர் பிறந்த தேதியும் 8, 2 பேர் பேரும் என் சுப்பிரமணியன், என் பேரை ரவி சுப்பிரமணியன் மாத்தினவர் இவர் தான். நான் நாகேஸ்வரங்கோயில் சன்னதி தெருவு ஒட்டின கீழே வீதியில் பிறந்து வாழ்ந்தவன். அவர் அப்பா கும்பேஸ்வரங்கோயில் சன்னதியில் ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சுருந்தார். பால்யத்திலேருந்து நாங்கள் கோயில்கள்லேயே புழங்கி வந்ததால் 2 பேருக்கும் கோவில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகம். 2 பேரும் பெரியாரும் படிப்போம், சாமியும் கும்பிடுவோம். கவிதை எழுதுறது, இலக்கிய ஈடுபாடு 2 பேருக்கும் பொது. நாங்கள் அஞ்சல் வழியில் தமிழ் முதுகலை படித்தோம், அவர் மட்டும் பாஸ் பண்ணார். இப்படி சில ஒற்றுமைகள் 2 பேருக்கும் உண்டு. எல்லாரும் சீரியஸாக கட்டுரை வாசிக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக அவரை பற்றி பேசுவோன்னு நான் இதெல்லாம் சொன்னேன். அந்த பருவத்தில் அப்படி அவர் கரடு முரடாக இருந்தாருங்கிறது உண்மைதான். ஆனால் காலம் அவரை ரொம்ப கனிய வச்சுருக்கு.
அவர் எதை பற்றியும் கராரான விமர்சனங்களை இப்போ சொல்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் பிடிக்காத விஷயங்களை விட்டு ஒதுங்கிடுறார். நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்கிறார். எனக்கும் கூட சில உதவிகள் செஞ்சுருக்கார். எதையும் கரிசனத்தோடு அணுகிறார். இதெல்லாம் நான் அவர்கிட்ட கண்ட மாற்றங்கள். நானும் அவரும் பழக ஆரம்பித்து 36 வருஷம் ஆகுது. எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சில செல்ல சண்டைகள், கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எங்கள் நட்புக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை. இன்னைய வரைக்கும் அந்த நட்பு எந்த பங்கமும் இல்லாமல் தொடருது. இன்றைக்கும் அவர்கிட்ட நான் வியந்து பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி அவர் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் படைப்புகளுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச நம்ம நம் சீனிவாசனுக்கும், கருத்தரங்க தலைவர்களுக்கும், என்னோட மேடையில் பேசின நண்பர்களுக்கும், கேட்ட மாணவ மாணவிகளான உங்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.